ஸ்ரீராமஜயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம், சுந்தரகாண்டம் 47 சர்க்கம், அக்ஷகுமாரன் வதை, அக்ஷன் போருக்கு புறப்படல். சேனாபதிகள் அனைவரும் சேனைகளோடும் வாகனங்களோடும் ஹனுமானாலே மடிந்ததை அறிந்த ராவணன் போரில் ஊக்கமுற்றவனாய் தன் எதிரிலே நின்ற அக்ஷன் என்னும் தனது குமாரனை பார்த்தான். பொன்னால் செய்த அழகிய வில்லோடு சபையிலே நின்ற வெற்றியுடைய அக்ஷன் ராவணன் கண்ணால் ஏவப்பட்டு அந்தணர்கள் அவிசை சொரிந்து வளர்ந்த அக்னி போல கிளம்பினான். அரக்கர்களுள் சிறந்த அந்த வீரன் உருக்கின பொன்னால் செய்யப்பட்ட இளஞ்ஞாயிறு போல விளங்கிய ஒரு தேரின் மேலே ஏறிக்கொண்டு ஹனுமானை நோக்கிச் சென்றான். அந்த தேர் மிக்க பெருந்தவம் செய்து பெற்றது. உருக்கின பொன்னால் செய்த சாளரங்களை உடையது. பதாகைகள் கட்டினது மணிகள் அழித்த கொடிகையுடையது. மனோவேகம் போன்ற வேகமுடைய அந்த சிறந்த 8 குதிரைகள் பூட்டின தேரானது தானவர்களாலும் தேவர்களாலும் வெல்லற்கரியது. தடையில்லாத போக்கு உடையது. சூரியன் போன்ற ஒளி உள்ளது. வானில் செல்லுவது பண் அமைந்தது. அம்பு கூடுடையது. 8 கத்திகள் கட்டிய அழகுடையது. வேல்கள் தோமரங்கள் முறைப்படி வைக்கப்பட்டிருந்தது. கருவிகளெல்லாம் நிறைந்தது. பொற்கயிறுகளால் சந்திர சூரியர்களைப் போல ஒளி வீசுவது. அந்த தேரின் மேலே தேவர்கள் போன்ற வலிமையுடைய அக்ஷன் ஏறி சென்றான். அவன் ஆகாயத்திலும் மலை சிறந்த பூமியிலும் கரி பரி தேர்களின் ஒலிமிக சேனைகள் சூழ்ந்து வர தோரணத்தின் மேல் வீற்றிருந்த ஆற்றல் படைத்த ஹனுமானை அடைந்தான். அக்ஷன் ஹனுமானை நெருங்குதல். சிங்கம் போன்ற பார்வையுடைய அக்ஷகுமாரன் ஹனுமானை அடைந்து அவன் உயிர்களெல்லாம் அழியும் யுகமுடிவு காலத்திலே தோன்றும் ஊழிக்கனல் போல் இருப்பதைக் கண்டு வியந்து நன்கு மதித்து பார்த்தான். பகைவரிடத்தில் ஹனுமான் செய்யும் ஊக்கத்தையும் தனது வலுவையும் அவன் சீர்தூக்கி பனிக்கால முடிவிலே தோன்றும் சூரியனைப் போல வெம்மை மிஞ்சினான். போரில் வெள்ளற்கரிய ஹனுமானுடைய ஆண்மையினையும் அசைவற்ற தன்மையினையும் அக்ஷன் கவனமாக பார்த்து கோபமுற்று கூறிய 3 பாணங்களை ஏவி அவனை போருக்கழைத்தான். ஹனுமானுடைய செருக்கையும் களைப்பின்மையும் பகைவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தையும் பார்த்து அக்ஷகுமாரன் மனக்கிளர்ச்சியுற்று அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு பொன்னால் ஆகிய தோள்வலையும் பதக்கமும் அழகிய குண்டலமும் விளங்க விரைந்து அவனை முட்டினான். அப்போது அவர்கள் இருவருக்கும் தேவர்களும் நெடுங்கத்தக்க ஒப்பற்ற யுத்தம் உண்டாயிற்று. அக்ஷனுக்கும் ஹனுமானுக்கும் யுத்தம். அந்த யுத்தத்தைக் கண்டு பூமி நடுங்கிற்று. சூரியன் பிரகாசிக்கவில்லை, காற்று வீசவில்லை, மலைகள் அசைந்தன, வானம் முழங்கிற்று, கடல் கலங்கிற்று. பின்னர் இலக்கு குறிப்பதிலும் அம்பை பூட்டுவதிலும் செலுத்துவதிலும் வல்ல அக்ஷகுமாரன் பொற்குதையும் சிறகுமுடைய நச்சுப்பாம்பு போன்ற 3 கூரிய பாணங்களை தலையின் மேலெய்தான். பாணங்கள் தலையிலே தைத்து இரத்தம் பாய்ந்து கண்மேல் வழிய இளஞ்ஞாயிறு போன்ற ஹனுமான் கண் சுழன்று அம்புகள் கிரணங்கள் போல திகழ ஆதித்யன் போல விளங்கினான். பின்பு சுக்ரீவனுடைய மந்திரிகளுள் சிறந்த ஹனுமான் அச்சம் தரும் பல ஆயுதங்களையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திலே நின்ற ராவணன் குமாரனை பார்த்து போருக்கெழுந்து பூரித்து கர்ஜித்தான். பலமும் வீரமும் உடைய ஹனுமான் கோபம் மிகுந்து கண்களிலிருந்து பறந்த அக்னி பொறிகளினாலே மந்திரமலையின் உச்சியிலுள்ள சூரியன் போல அக்ஷகுமாரனையும் அவன் சேனையையும் அவன் வாகனத்தையும் கொளுத்தினான். பின்பு தனது வில்லே இந்திரதனுசும் அம்புகளே மழையுமாக நின்ற அக்ஷகுமாரன் முகில்கள் மலையரசன் மேல் மழையை பொழிந்தார் போல ஹனுமான் என்னும் மலையின் மேலே அம்புகளைச் சொரிந்தான். அப்போது ஹனுமான் அக்ஷனுடைய மிக்க போர் வன்மையையும் பெரும் ஆற்றலையும் பலத்தையும் வீரத்தையும் பார்த்து மகிழ்ந்து மேக முழக்கம் போல கர்ஜித்தான். அக்ஷன் சிறுபிள்ளைத்தனமாக போர் செய்வதிலே தனக்கு நிகரில்லை என்று செருக்குற்று கோபம் கொண்டு இரத்தம் போல கண்கள் சிவந்து புல் மூடிய பாழுங்கிணற்றில் விழும் யானை போல போர் புரிவதில் இணையற்ற ஹனுமானை எதிர்த்தான். அக்ஷகுமாரன் வலுவோடு எய்த பாணங்கள் பட்டு ஹனுமான் மேகம் போல முழங்கி அச்சம் தரும் தோள்களையும் தொடைகளையும் வீசி ஆகாயத்தில் எழுந்தான். உயரக் கிளம்பின ஹனுமான் மேலே மலையின் மேலே மேகம் கல் பொழி மழை பொழிந்தார் போல இராட்சசர்களுள் சிறந்தவனும் வெற்றியுடையவனும் தேரில் ஏறினவனும் தேர் வீரருள் சிறந்தவனுமான அக்ஷன் பாணங்களை செலுத்தினான். போரிலே மிக வல்ல ஹனுமான் காற்றைப் போல அவன் எய்த பாணங்களுக்கிடையிலேயே நுழைந்து
அவைகளை தன்மேல் படாத வண்ணம் விலக்கி மனோவேகமாக வாயுமண்டலத்திலே திரிந்தான். பின்பு வில் பிடித்து போருக்கு முற்பட்டு சிறந்த பாணங்களால் ஆகாயத்தை மறைத்த அக்ஷனை நன்கு மதித்து பார்த்து ஹனுமான் எண்ணமிட்டான். அக்ஷகுமாரன் செலுத்திய சரங்கள் மார்பிலே தைக்க ஹனுமான் கர்ஜித்து கொண்டு அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி ஆலோசித்தான். ஹனுமான் அக்ஷனை கொல்ல எண்ணுதல். இவன் பெரிய வலுவுள்ளவன், இளஞாயிறு போல விளங்குகின்றான். பெரியவனைப் போலவே பெரிய காரியங்களை செய்கின்றான். எல்லா போர் தொழிலாலும் விளங்குகின்றான். இவனை கொல்ல எனக்கு மனம் எழவில்லை. இவன் பெரியவன், மிக்க வீரமுள்ளவன், மன ஒருமையுடையவன், போரிலே பொறுத்து நிற்பவன். போர் தொழில் வன்மையாலே நாகர் யக்ஷர் முனிவர்கள் முதலியவர்களால் புகழத்தக்கவன், இதில் சந்தேகமில்லை. ஆண்மையினாலும் ஊக்கத்தினாலும் மன கிளர்ச்சியடைந்து என் முன்னே வந்து நின்று என்னை பார்க்கின்றான். விரைந்த போக்கையுடைய இவனது ஆண்மையைக் கண்டு தேவர்களும் தானவர்களும் மனம் நடுங்குவார்கள். இவனை இகழ்ந்து விளக்கினால் என்னை வெல்ல மாட்டான் என்பதில்லை. போரில் இவன் வலி மிகுகின்றது. இவனை கொல்வதுதான் நல்லதென்று எனக்கு தோன்றுகின்றது. எரிகின்ற நெருப்பை சும்மா விடலாகாது என்று இவ்வாறு ஹனுமான் மாற்றான் வலிமையை ஆராய்ந்து தான் செய்ய வேண்டியதையும் நிச்சயித்து தனது உறுதியை கடைபிடித்து அக்ஷகுமாரனை கொல்ல மனம் துணிந்தான். அவன் ஆகாயத்திலே நின்றபடி அக்ஷன் தேரில் கட்டிய அதிவேகம் உள்ளனவும் மன ஒருமை உள்ளனவும் சுற்றியோடுவதிலே மிக்க வன்மை உள்ளனவுமான 8 குதிரைகளையும் தனது கையினால் அடித்து கொன்றான். அக்ஷன் வதை. அதன்பின் அக்ஷனுடைய பெருந்தேர் சுக்ரீவன் மந்திரியாகிய வெள்ளற்கரிய ஹனுமானால் அடிபட்டு ஆசனத்தட்டு உடைந்து நுகத்தடி கழன்று விழுந்து குதிரைகள் இழந்து ஆகாயத்தினின்று பூமியில் விழுந்தது. உடனே தவ வலிமையால் உடலை விட்டு தேவருலகு செல்லும் முனிவனைப் போல அக்ஷன் தேரை விட்டு வில்லையும் வாளையும் எடுத்துக்கொண்டு மிக்க வீரத்தோடு ஆகாசத்திலே எழுந்தான். பின்பு கருடனும் காற்றும் சித்தர் கணமும் சஞ்சரிக்கின்ற ஆகாசத்திலே ஓடித்திருந்த அக்ஷனை வாயு போன்ற பலமுடைய அனுமான் அருகிற் சென்று கால்களினாலே நன்றாக பிடித்து கொண்டான். தனது தந்தைக்கு நிகரான வலுவுடைய அனுமான் கருடன் பெரும் பாம்பை பிடித்து அழைப்பது போல அக்ஷனை பலவாறாக வருத்தி வேகத்தோடு பூமியிலிருந்தான். ஹனுமானால் அடிபட்ட அக்ஷன் தோளும் தொடையும் கழுத்தும் முறிந்து இரத்தம் ஓட எலும்பு நெறிந்து கண்கள் பிதுங்கி மூட்டுகள் நொறுங்கி அங்கங்கள் முறிந்து கொல்லப்பட்டு பூமியில் விழுந்தான். ஹனுமான் அவனை பூமியிலிட்டு அரைத்து ராவணனுக்கு பெரும் பயத்தை உண்டாக்கினான். அக்ஷகுமாரனை கொல்லும்போது ஹனுமானே முனிவர்களும் சுடரோடு சுற்றித் திரியும் கிரகங்களும் மகாவிரதிகளும் பூதங்களும் யக்ஷர்களும் பன்னகர்களும் இந்திரனை உள்ளிட்ட தேவர்களும் மிக்க வியப்போடு பார்த்தார்கள். இரத்தம் போல் சிவந்த கண்களையுடைய இந்திரகுமாரன் போன்ற அக்ஷனை கொன்றுவிட்டு மீண்டும் அந்த தோரண வாயிலை அடைந்து சங்காரத்திலே விளங்கும் அந்த அந்தகனைப் போல ஹனுமான் ஓய்ந்திருந்தான். இத்துடன் சுந்தரகாண்டம் 47 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம ராம